ஹம்சினி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம். வாணியம் பாடியில் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிட்னி வலியை பற்றி உங்களுக்கு விளக்குறேன். வாணியம்பாடியில் நம்முடைய மருத்துவமனைக்கு எதிரில் உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரியில் பட்டப்படிப்பெல்லாம் இருக்கின்றது, மேல் பட்டப்படிப்பெல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் அவ்வப்போது வருவார்கள், சார் எனக்கு கிட்னியில் வலி இருக்குன்னுவாங்க. எப்படிங்க தெரியும்னாக்கா தொட்டு பார்த்தேன்னுவாங்க. எப்படிங்க இவன் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட்டை கழட்டிட்டு காட்டிடுவாங்க, சார் இப்படி தான் தொட்டு பார்த்தேன். கிட்னி இல்லையாது விரையின்னு சொன்ன பிறகு எப்போது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க, டெஸ்டிகல்ஸ்னு சொல்லுவேன். கிட்னி வந்து எங்கே சார் இருக்குன்னு அப்பாரு எங்கிட்ட கேட்டாக்க நான் சொல்லுவேன், இடுப்பில், முதுகுத்தண்டுகள், அடிபாகத்தில் ரெண்டு கிட்னிகள், மொச்சக்கொட்டை வடிவில் 13 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் அளவில் ஆளுக்கால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு கிட்னி இருக்கும். ஒரு கிட்னி வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு கிட்னி வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு கிட்னியுடைய சராசரி எடை 150 கிராம் இருக்கும். அந்த கிட்னியை ரொம்ப பாதுகாக்கணும்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணியிருக்கான், முதுகுத்தண்டுக்கு பக்கத்தில் வச்சு அதுக்கு மேலே எலும்பு வச்சு அதுக்கு மேலே சதை வச்சு சதைக்கு மேலே கொழுப்பு வச்சு கொழுப்புக்கு மேலே வந்து ஒரு தோல் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே நாங்கள் ஆடை போடுறோம். இவ்வளவு வந்து ஒரு பாதுகாப்பு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் நாங்கள் ஏமாந்தாலும் அந்த கிட்னி போயிடும். அந்த கிட்னி தான் நம்முடைய உடலுக்கு 2 வேலைக்காரிகள். அந்த 2 வேலைக்காரிகள் தான் நம்முடைய உடலை டெய்லி சுத்தம் செய்யுது. நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோமோ, என்னென்ன குடிக்கிறோமோ, என்னென்ன வந்து ஒரு தப்பு பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வெளியேற்றுது. அந்த 2 கிட்னியை நாங்கள் ஒழுங்காக காப்பாற்றலைன்னா அதுதான் கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் வந்து மரணத்தோடு போராட வேண்டிய நிலை வரும். இடுப்பு வலி வரும். இடுப்பு வலி கீழ் முதுகு தண்டில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அழுத்துனீங்கன்னா ரொம்ப வலியாக இருந்தாக்கா கிட்னி கூட எஃபெக்ட் ஆகிருக்கு, உஷாராயிருங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிட்னியில் வலி ஏற்பட்டால் கொள்ளு, இதை குதிரை போட்டாங்களே அந்த கொள்ளு தான், 6 கிராம் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மட்டும் குடிங்க, கிட்னியுடைய வலி போயிடும். 25 கிராம் கொள்ளு எடுத்து 750 மில்லி தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி
நாலு டைம் காலையில் மதியானம் 5 மணிக்கு நைட்டில் குடிச்சிங்கன்னா இடுப்பு வலி குணம் பெறும். சோள கதிர் இருக்குல்ல அதனுடைய நார் எடுத்து 25 கிராம் எடுத்துக்கணும். அது சோளக்கதிருடைய அந்த நார் முடிமுடியாக இருக்கும் ப்ரௌன் கலரில். 1/2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி 4 டைம் குடித்தா போதும். ரொம்ப வலியாக இருந்தால் முட்டை உடைய மஞ்சள் கரு 1, மஞ்சள் 1 சிட்டிகை, மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா அரிசி, எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து 10 போட்டிங்கன்னா கிட்னி உடைய வலி போயிடும். மேலும் கிட்னி ஃபெயிலியர் வராமல் நாங்கள் உங்களை காப்பாற்றிடலாம். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா அஷிஃபா 500 வந்து ஒரு மூலிகை மருந்து இருக்குது. இது காலையில் ஒரு வேளை இரவு வேளை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாக்கா கிட்னியை மாற்றாமல் டயாலிசிஸ் பண்ணாமல் உயிர் வாழலாம்னு சொல்லி இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எனவே கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கு முன்னாலே அதை எப்படி வந்து தடுக்கணுன்றது தான் வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி இருக்கும். அஷிஃபா 500 செயலிழந்த கிட்னியை மீண்டும் இயக்க வைக்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்து பழுதடைந்த கிட்னியை ரிப்பேர் செய்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்தில் எந்தவித மெட்டல் விஷத்தன்மை எதுவுமே கிடையாது என்று கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 யூஸ் பண்ணால் பயன்படுத்தினால் இரத்தத்தில் தேங்கியிருக்கின்ற யூரியா குறைக்கின்றது என்று பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த கிரியாட்டினின் என்னும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை அழுக்கை விஷத்தன்மையை இரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது என்று சென்னை பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அஷிஃபா 500 என்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துவதால் கிட்னியில் பழுதடைந்த அந்த நெஃப்ரான்ஸில் மீண்டும் இரத்த ஓட்டம் ஏற்பட்டு இயங்குகிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் ஆய்வு கூறுகின்றது. ஒருவர் வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த நிலையில் அஷிஃபா 500 என்ற மூலிகை மருந்து பயன்படுத்தும்போது அந்த டயாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வாரத்தில் 1 நாள் செய்யலாம், 10 நாட்களில் 1 முறை செய்யலாம், 15 நாட்களுக்கு 1 முறை செய்யலாம், மாதத்தில் 1 முறை டயாலிசிஸ் செய்யலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கூறப்பட்டிருக்கின்றது. டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல் நியூ டவுன் வாணியம்பாடி 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய்,
சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635-752.